ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படக்கூடிய யூபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஃபாரின் சர்வீஸை பற்றி ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு எலைட் சர்வீஸ், இல்லை ப்ரிவிலேஜஸ் அதிகம், ரெஸ்பெக்ட் அதிகம், உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம், ஒர்க் பண்ணலாம், இதனால் எனக்கு இந்த சர்வீஸ் தேவை அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சர்வீஸே வேணாம், இந்த சர்வீஸ் எடுத்துட்டோன்னா இந்தியாவுக்குள்ளே ஒர்க் பண்ண முடியாது, இந்தியாவுக்கு வெளியே தான் வேலை செய்ய முடியும், அதனால் இந்த சர்வீஸே வேணாம் அப்படின்னு பார்க்குறவங்க இன்னொரு பக்கம். அப்போ இந்த சர்வீஸை பல பேர் ரேஷ்னலாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கெரியர் டிப்ளமட்ஸ், இவங்களுடைய டியூட்டி டிப்ளமசி, இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையே இவங்க தூதர்களாக வேலை செய்யணும், இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தணும். ஒருவேளை இந்தியாவுக்கும் இந்த நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, விரோதம் இருக்குது அப்படின்னா கூட இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, யுஎன், இந்த யுஎனில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான். இவரை நம்ம யுஎன் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறோம். ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் ஐஎஃப்எஸ்ஸை ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நான்காவது ஐந்தாவது ஆறாவது அப்படி இருக்கும். இன்டர்வியூ போர்டு இவங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஐஎஃப்எஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணல, காரணம் என்னன்னு கேட்பாங்க. இந்த கேண்டிடேட் என்ன ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னா, சார் ஐஎஃப்எஸ் நான் ஜாயின் பண்ணேன்னா இந்தியாவுக்குள்ளே வேலை செய்ய முடியாது, இந்தியர்களுக்காக வேலை செய்ய முடியாது, அதனால் நான் ஐஏஎஸ்க்கோ ஐபிஎஸ்க்கோ போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்தியா அப்படின்ற கான்செப்டையே நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்றது தான் இந்த மாதிரி பதில்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்தியா அப்படின்றது வெறும் நிலப்பரப்பு மட்டும் கிடையாது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் கான்செப்ட் ஆர் அ பொலிட்டிக்கல் கான்செப்ட். இந்தியா அப்படின்றது ஒரு கான்ஷியஸ்னஸ், இந்தியாவுக்குள்ளே நீங்களும் நானும் இல்லை, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்தியா இருக்குது, இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி தப்பு ஆன்சரை இன்டர்வியூவில் நம்ம பேச மாட்டோம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் டிப்ளமேட் இல்லையா, இவர் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலை செய்கிறார், ஆனால் இந்தியாவுக்கு வெளியே வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட 14 மில்லியன் என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு வெளியே பல நாடுகளில் வேலை செய்கிறாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகள், வருடாவரும் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர்ஸை இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதை நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ப்ராசஸை ரீபேட்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 பில்லியன் டாலர் அப்படின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுமா, இது பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்னுடைய ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது இந்த தொகை அதிகம். அந்த அளவுக்கு என்ஆர்ஐஸ் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு மற்ற நாடுகளில் நிறைய பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை செய்யணும், அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ். ஒரு வேளை மற்ற நாடுகளில் பிரச்சனைனா நீங்கள் தான் அவங்கள பாதுகாக்கணும். இந்த டியூட்டியெல்லாம் யார் பண்ணுறா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான் பண்ணுறாரு. அப்போது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இந்தியர்களுக்கு வேலை செய்யலையா, இந்தியர்களுக்கு தான் வேலை செய்கிறாரு, இந்தியாவுக்கு தான் வேலை செய்கிறாரு, புரியுதா, ஆனால் இந்தியாவுக்கு வெளியே இருந்து வேலை செய்கிறார். ரெண்டாவது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, டெவலப்மெண்ட் இதுக்கு வேலை செய்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ரோல் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய ரோல் இருக்கும், இன்டெரக்டாக இருக்கும், மற்ற நாடுகளோட எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறது, ட்ரேட் டீல் சைன் பண்ணுறது, இதில் எல்லாமே ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய ரோல் இருக்கும். இதுவும் டிப்ளமசி மூலமாக தான் நடக்கும். இப்போ மற்ற நாடுகள் மூலமாக இந்தியாவுக்கு இந்த ட்ரேட் டீல்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும், டெக்னாலஜி வரும், இதன் மூலமாக இந்தியாவுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், ஸ்கில்ஸ் உருவாகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது இவருக்குமே பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டில் ஒரு பங்கு இருக்குது. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தால் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஃபர்தராக வேலை செய்ய முடியும். மூன்றாவது, நாம் இந்த உலகத்தில் வசிச்சிட்ருக்கூடிய அந்த பகுதி, இதனுடைய பேர் சவுத் ஏஷியா, தெற்கு ஆசியா, ஜியோகிராஃபிக்கலாக இதை இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சவுத் ஏஷியன் ரீஜன் தான் இந்த உலகத்தில் லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன். இதுக்குள்ளே இருக்க நாடுகள் மத்தியில் அந்தளவுக்கு இன்டெகிரேஷன் இல்லை, ஒற்றுமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் பெரிய நாடு, சக்தி வாய்ந்த நாடு, ரெண்டும் நியூக்ளியர் பவர்ஸ், ஆனால் நம்மளுக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனை. அப்போ இந்த சவுத் ஏஷியாவை இன்டெகிரேட் பண்ணணும், அப்போ தான் சவுத் ஏஷியாவுக்குள்ளே டெவலப்மெண்ட் வரும். இங்கேயும் யாருக்கு முக்கியமான ரோல்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு தான் முக்கியமான ரோல், ஏன்னா அவர் வந்து டிப்ளமசியில் அவர் இருக்கார். அப்போ இந்த அளவுக்கு டியூட்டிஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கையில் இருக்குது. அப்போ ஐஎஃப்எஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான சர்வீஸ், ஃப்யூச்சரில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய ரோல் இன்னும் வைடன் ஆகும். கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் த்ரெட்,
அதுலேயும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்னுடைய ரோல் இருக்குது. இன்றைக்கு தேதியில் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இன்டர்லிங்க் ஆகிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னுடைய ரோல் ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஐஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நீங்கள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்னுடைய ரோலை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐஎஃப்எஸ் பற்றி கேள்வி வருதுன்னா நீங்கள் அங்கே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நன்றி.